அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மீண்டும் த நேஷனலிஸ்ட் போஸ்ட் மூலம் தங்களோடு உரையாடுவதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவை கார் வெடிப்பு தொடர்பான பல முக்கியமான செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கன. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் விரிவான ஆய்வு கூட்டம் வந்து நடைபெற்றது. அந்த விரிவான ஆய்வு கூட்டத்தில் வந்து திரு சைலேந்தர் பாபு, அது மாதிரி மூத்த காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் அதில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் அவங்க என்ன அறிக்கை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த நடந்திருக்கின்ற இந்த கார் வெடிப்பில் வந்து பல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. அது வந்து மாநிலம் தாண்டியதாக இருக்கின்றது, இவன் வந்து இந்தியாவை தாண்டி தொடர்புள்ள விஷயமாகவும் இருப்பதால் இது வந்து ஒரு மாநில காவல்துறை விசாரிக்கக்கூடிய அந்த லிமிட்டை வந்து தாண்டிடுது. அதனால் இதை என்ஐஏ விடம் கொடுத்து விடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த டெரர் லிங்க் வந்து மாநிலத்தையும் தாண்டி நமது நாட்டையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு வந்து வந்திருக்கிறத நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது அப்படின்னு வந்து இதை வந்து பார்க்கலாம். ஆகையால் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கோவை கார் வெடிப்பு அந்த சம்பவம் வந்து என்ஐஏவிற்கு மாற்றப்பட்டு விட்டது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதையும் தாண்டி கோவையில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை வந்து காப்பாற்றுவதற்காகவும் லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை வந்து மேம்படுத்துவதற்காகவும் மூன்று புதிய வந்து காவல் நிலையங்கள் வந்து அவங்க உருவாக்குவதற்கான அந்த இதை வந்து பிறப்பிச்சிருக்காங்க, ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கருப்புக்கடை, இன்னொரு சுந்தராபுரம், மூன்றாவது கவுண்டர்பாளையம். ஆகிய மூன்று இடங்களில் வந்து புதிய காவல் நிலையம் வந்து அங்கே வந்து அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு காவல்துறையோட சிறப்பு படை வந்து உருவாக்கப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்களை கண்காணிப்பதற்காகவும் அதன் மீது வந்து செயல்படுத்துவதற்காகவும் காவல்துறை ஒரு சிறப்பு படையை உருவாக்க இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஆணையம் வந்து வந்திருக்கு. முக்கியமாக வந்து நகரங்கள், இப்போ வந்து சென்னை இது மாதிரி இருக்கக்கூடியது, கோவை, மதுரை, இது மாதிரி முக்கிய நகரங்களில் வந்து அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்துவதற்காகவும் அவர்களுடைய நடவடிக்கையை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்களை வந்து பொருத்துவதற்காகவும் அவர்கள் வந்து எடுத்திருக்கின்றார்கள். அப்புறம் வந்து உளவுத்துறை, மாநிலத்தில் இருக்கின்ற உளவுத்துறையில் அதிகமான கூடுதல் காவல் அதிகாரிகளையும் காவல் போலீஸ் அஃபிஷியல்ஸையும் வந்து நியமனம் செய்வதற்கான ஒரு முடிவும் அதில் எடுத்திருக்காங்க. அது மாதிரி வந்து யாராவது இந்த தீவிரவாதியை பற்றி, தீவிரவாத செயல்களை பற்றி யாராவது வந்து செய்திகள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பும் நாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பொதுமக்களிடையே அந்த ஒரு அவேர்னஸை வந்து கொண்டு வந்துட்டு, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டெரர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய பதிவை வந்து எங்களுக்கு சொல்லலாம், உங்களுடைய அந்த பாதுகாப்பு என்பது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்பது பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது மிகவும் ஒரு முக்கியமான கருத்தாக வந்து இது வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து இந்த கோவை கார் வெடிப்பு சம்பவம் வந்து எட்டியிருக்கின்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்னடா இது கோவை கார் வெடிப்புங்கிறாரு, ஒரு குண்டு வெடிப்பா இல்லை சிலிண்டர் வெடிப்பா அந்த விஷயத்தை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நிச்சயமாக இது வந்து சிலிண்டர் வெடிப்பை தாண்டி வந்து இருப்பதால் நிச்சயமாக குண்டு வெடிப்பை வந்து நம்ம வந்து சொல்லலாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இதோடைய லிங்க் வந்து தமிழகத்தை தாண்டி, நமது நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. எண்ணெயை விடம் செல்லவிருக்கின்றது. எண்ணெயை வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி டேட்டாஸ் வந்து அவங்கள்ட்ட நிறையா இருக்குது, என்னென்ன லிங்க் இருக்குது, என்னென்ன டெரர் ஆர்கனைசேஷன் இருக்குது, எப்படி அவங்க செயல்படுகின்றார்கள், அவங்களுடைய மோட சப்ரண்டி என்ன, அவர்கள் வந்து இது மாதிரி விஷயம், இந்த முபீனுடைய விஷயத்தில் அவருடைய பல பயணங்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது எப்படி வந்து இலங்கை தொண்டு குண்டுவெடிப்பில் வந்து பொறுப்பேற்கக்கூடிய, அதை வந்து முக்கியமாக நடத்தக்கூடிய ஒரு பர்சனோட எப்படி வந்து கேரளாவுக்கு வந்து லிங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அந்த இருந்த அந்த கேரளாவில் இருந்த அந்த நபரோடு எப்படி முபீனுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்த லிங்க், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரேஸர் பண்ணிட்டாங்க. எண்ணெயை வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை வந்து நியமித்திருக்கின்றார்கள். அந்த சிறப்பு விசாரணை குழு வந்து இந்த இதை வந்து மேற்கொள்ளும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதையும் தாண்டி இந்த ஒன்று வந்து என்னென்ன நெட்ஒர்க் எங்கெந்த செயல்படுகின்றார்கள், இவருடைய எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இவருடைய நோக்கம் என்ன, எங்கு இவர் செல்வதாக இருந்தார்கள், எங்கு சென்று எது மாதிரி விதமான ஒரு பெரிய ஒரு அழிவுக்கு காரணமாக ஒரு திட்டம் தீட்டினார்கள்,
இதை தாண்டி மற்ற வேறு ஏதாவது இடங்கள் மல்டிபிள் பிளேசஸ் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தாங்களா? இது மாதிரி இதே ஒரே நேரத்தில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஆய்வு செய்வார்கள். அடுத்த கட்ட பயணமாக அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் அதாவது வந்து சர்வேலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த முபின் மற்ற அவர்களுடைய அந்த தோழர்கள் இதில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்த அந்த தீவிரவாதிகள் எங்கெங்கு சென்றார்கள், அவர்களுடைய வந்து கடந்த ஒரு 3-4 வருடங்களில் அவருடைய எங்கெங்கு வந்து பயணம் செய்தார்கள், எங்கு சென்றார்கள், எங்கு தங்கினார்கள், யார் அவருடைய வந்து கான்டாக்ட்ஸ் இருந்தது, என்ன அங்கே வந்து பேசப்பட்டது, அவர்களுக்கும் அங்கு யார் மீட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் எந்தெந்த இயக்கத்தோடு தொடர்பு இருக்கின்றன, ஐஎஸ்ஐஎஸோடு இருக்கின்றதா, ஐஎஸ்ஓடு இருக்கின்றதா, இல்லை வந்து பங்களாதேஷ் தீவிரவாத அமைப்புகளுடன் இருக்கின்றதா, இது போன்ற பல விஷயங்கள் வந்து என்ஐஏ வந்து கொண்டு போவாங்க. ஒரு மேக்ரோ லெவலில் வந்து அவங்களுடைய வந்து அந்த புலனாய்வுங்கிறது இருக்கும், அவங்க மிகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் அந்த மைக்ரோ லெவல்லையும் இருக்குங்கிறது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு எண்ணெயோடது. எண்ணெயை மட்டும் இதில் வந்து செயல் ஈடுபடுமா அப்படின்னா நிச்சயமாக மற்ற புலனாய்வுத்துறைகள் வந்து ஐபி இருக்குது, ஐபியும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள், மற்ற புலனாய்வுத்துறைக்கும் அவர்களுக்கும் உதவி செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகையால் இப்போ வந்து இது இந்த கோவை இந்த கார் வெடிப்பு சம்பவம் புலனாய்வுத்துறை எண்ணெயிடம் சென்றிருப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசு ஒரு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இன்னும் 3 வந்து காவல் நிலையங்களை வந்து கோவையில் வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க மக்களுடைய நலன் கருதி. அதையும் தாண்டி சிறப்பு படையும் வந்து அமைப்பதற்காக இருக்கின்றார்கள். உளவுத்துறையில் அதிகமான எண்ணிக்கை வந்து காவல்துறையை வந்து அதிகப்படுத்துவதாக இருக்கின்றார்கள். இப்போ அது மாதிரி வந்து சிசிடிவி கேமராவும் வந்து அதிகப்படுத்தப் போகிறார்கள் பல முக்கியமான நகரங்களில். இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தமிழகம் ஒரு அலர்ட்டில் வந்துட்டாங்க, தமிழக அரசு ஒரு அலர்ட்டுக்கு வந்துட்டாங்க, தமிழக காவல்துறையும் ஒரு அலர்ட்டுக்கு வந்துட்டாங்க, மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் துரித நடவடிக்கையில் அவர்கள் வந்து இறங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது வந்து தெரிகின்றது. இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக எண்ணெயை பல செய்திகளை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இது இந்த விஷயத்தை பற்றி அப்டேட் உங்களுக்கு இமீடியட் வந்து கொடுப்பதற்காக நாங்கள் வந்து இருக்கோம். அனைவரும் வந்து இந்த நேஷனல் போஸ்டுடன் இணையுங்கள், முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.